வணக்க மக்களை, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரினா உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ், அதாவது ஆறு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஆறை தாண்டி நிறைய ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் மார்வல் காமிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஃபினிட்டி ஸ்டோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அதாவது நம்ம டெட்புல் யூஸ் பண்ணுறது கண்டினியூட்டி ஸ்டோன். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரே ஒரு தடவை தான் நம்ம டெட்புல் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, அது கூட மொத்த மார்வல் யூனிவர்ஸையும் அழிகிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த தடவை அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் யூனிவர்ஸை எழுதுறது பார்த்திங்கன்னா அவரோட ஆர்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் தான். ஸோ அந்த ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் அழிச்சிட்டான், இந்த மார்வல் யூனிவர்ஸே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது நினைப்பார். ஸோ அதுக்கான வழிகளை தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த பிளாக் கலர் ஒரு ஜெம் கிடைக்கும், அந்த ஜெம்மோட பேர் கண்டினியூட்டி ஸ்டோன். அப்போ வந்து அந்த ஜெம்மே அவர்கிட்ட வந்து பேசும், ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸ் பற்றி. ஸோ அவர் வந்து அந்த ஜெம்மை யூஸ் பண்ணி காமிக் புக்குக்குள்ளேருந்து வெளியில் வந்து இந்த ரைட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ரைட்டர்ஸ் எல்லோரும் வந்து போட்டு தள்ளுவார், அதுக்கப்புறம் மொத்தம் மார்வல் யூனிவர்ஸே அழியும் அந்த மாதிரி சொல்லி காமிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அல்டிமேட் ஃபோர்த் வால் பிரேக்கிங் இன்ஃபினிட்டி ஜெம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ இவர் வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் அந்த மாதிரி இந்த கண்டினியூட்டி ஜெம்மை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதற்கான பவர் அது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பவர் தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அந்த காமிக் புக்கிலேருந்து வெளியில் வந்துடலாம் யாராக இருந்தாலும். பட் நம்ம டெட்புலுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி காமிக் புக்ஸ் தனியாக இருக்கிறது தான் ஒரு கேரக்டர் வந்து ஏற்கனவே தெரியும். ஸோ அவருக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த இன்ஃபினிட் ஸ்டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெத் ஸ்டோன் இல்லைனா மோர்டல் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரி எல்லோ அண்ட் பர்பிள் கலரில் இருக்குமா அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த இஷ்யூவான இன்ஃபினிட்டி காண்ட்லெட் இஷ்யூவில் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து போஸ்ட் அப்போகலிப்டிக், அதாவது பார்த்திங்கன்னா இந்த உலகம் அழிஞ்சிட்ட அப்புறம் இருக்க மக்கள்கிட்டேருந்து உருவாக்கப்பட்டதாக காமிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக மேன் மேடு இன்ஃபினிட்டி ஜெம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம நோவா காப்ஸ், நம்ம நோவா காப்ஸ் உருவாக்கினதாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அந்த காமிக்கு போனால் மோஸ்ட்லி படித்து பாருங்க. ஸோ இதில் கூட நம்ம மேட் டைட்டன் ஆன நம்ம தானோஸ் தான் வந்து இன்ஃபினிட்டி ஜெம் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் அவர்கிட்ட அஞ்சு ஜெம் இருக்கும். ஒரு ஜெம் ஆக்சுவலாக நம்ம இன்ஃபினிட்டி, அதாவது நம்ம நோவா காப்ஸ் கிட்ட இருக்கும், அதாவது ரியாலிட்டி ஜெம்மு. ஸோ அதை கேட்கறதுக்காக வந்து நிறையவே டேமேஜ் பண்ணிடுவேன். நம்ம நோவா காப் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜெம்மை ஆக்சுவலாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தானோஸும் அந்த கையில் போட்டு இந்த உலகமே என் கையில்டா அப்படி சொல்லும்போது கரெக்டாக அவரோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகி இறந்து போயிடுவார். ஸோ அப்போ தான் வந்து நம்ம நோவா காப் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அது வந்து உருவாக்கப்பட்ட டெத்து ஸ்டோன். ஸோ அதை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு மொத்த சக்தியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாமல் இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுதான் அதோட முக்கியமான பவர். ஸோ இந்த ஸ்டோனை யாராலையும் ஸ்பெசிஃபிக்காக யூஸே பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டோன் யார் யூஸ் பண்ணாலும் அவங்க இறந்து போயிடுவாங்க, அது ஒரு இன்ஸ்டன்ட் கில் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு இந்த டெத் ஸ்டோனோட பவர். ஸோ ஒரு வாட்டி தான் காமிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் நீங்கள் இன்ஃபினிட்டி காண்ட்லெட்டோட வால்யூம் 2. ஸோ இன்ஃபினிட்டி காண்ட்லெட் வால்யூம் 1 தான் ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி வார் படமாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இது வால்யூம் 2015 தான் ரிலீஸ் ஆயிருக்கு, மறக்காமல் அந்த காமிக் புக்கை போய் செக் பண்ணி பாருங்க கைஸ். ஸோ அடுத்த ஜெம் இது வந்து ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி ஜெம்மே கிடையாது, ஓரளவுக்கு இன்ஃபினிட்டி ஜெம்மாக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம டோனி ஸ்டார்க்கோட மைண்டில் இருக்க ஜெம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் இருக்க ரீட் ரிச்சர்ஸ், அவர் வந்து ஆக்சுவலாக மேக்கர்னு மாற்றப்பட்டு இவர் வேறு ஒரு யூனிவர்ஸில் வந்திருக்க ஒரு ரீட் ரிச்சர்ஸ், அதான் மிஸ்டர் ஃபேன்டாஸ்டிக். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டோனி ஸ்டார்க்கை பார்த்து மைண்டில் ஒரு ஜெம் இருக்கு, அது நீ டியூமர் நினச்சிட்ருக்கேன், அதாவது மைண்டில் இருக்க ஒரு கட்டி நினச்சிட்ருக்கேன், பட் அது கட்டி கிடையாது ஒரு ஜெம் அந்த மாதிரி சொல்வார். அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு லைக் லைவாக சர்ஜரி பண்ணி அதையும் எடுத்துடுவார். ஸோ அந்த ஜெம் அவருக்கு என்ன பவர் கொடுக்கும், அதாவது நம்ம டோனி ஸ்டார்க்கு என்ன பவர் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, ஹலுசினேஷன், அதாவது ஃப்யூச்சரை பார்க்கறதுக்கான, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அதை பார்க்கறதுக்கான ஒரு மைண்டை கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் லைக் ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து லைக் நம்ம வாண்டா அவரை மைண்ட் ரீடிங் அந்த மாதிரி பண்ணி அவர் ஃப்யூச்சரில் நடக்கிறது காமிப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அது வந்தான், பட் இவரெல்லாம் அதை வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மாதிரி. பட் இது கூட ஒரே தடவை தான் வந்துட்டு நம்ம காமிக் புக்கில் காமிச்சிருக்காங்க, அதாவது மைண்டில் இருக்க இன்ஃபினிட்டி ஜெம் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி இது நடக்காமலையும் போகலாம். ஸோ கடைசியாக நான் சொல்ல போகிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்னு, ஈகோ ஜெம். ஸோ ஈகோ ஜெம் வந்து ஆக்சுவலாக உண்மையிலே கிரியேட் பண்ணும்போது உருவாக்கப்பட்ட ஒரு ஜெம். நம்ம நெமசிஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய என்டிட்டியும் இந்த மாதிரி தன் லோன்லியாகவே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மொத்த இன்ஃபினிட்டி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி நிறைய பீயிங்ஸை கிரியேட் பண்ணுறாங்க, பட் அவங்க எல்லாருமே ஈவிலாக மாறுறது தெரிஞ்சு எல்லாரையும் அழிச்சிடுறாங்க. ஸோ திருப்பியும் அவங்க வந்து லோன்லியாக இருக்கிற காரணத்தினால எனக்கு இனிமேல் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி ஸ்கேட்டர், அதாவது வெடித்து செதறிடுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அவங்களோட மொத்த எண்ணங்கள் வந்துட்டு லைக் ஒவ்வொரு ஜெமாக மாறி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு வந்துட்டு எல்லா ஸ்பேஸை பற்றியும் தெரியும், அது வந்து ஸ்பேஸ் ஜெமாக மாறி இருக்கேன், அது அவங்களால ரியாலிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும், அது மாதிரி ரியாலிட்டி ஜெம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஜெமாக மாறி இருக்கேன். பட் அவங்களோட மூளை, அதாவது அவங்களோட கான்ஷியஸ்னஸ், அது வந்துட்டு அவங்களோட ஈகோ ஜெம்மாக மாறி இருக்குது. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க அந்த ஒரு ஈகோ, அந்த ஒரு ஜெம்மாக மாறப்பட்டது தான் அந்த ஈகோ ஜெம்.
இந்த மாதிரி அவங்க நெமசிஸ் வெடிச்சு தரும்போது மல்டிவர்ஸை உருவாக்கிட்டு அதில் வந்துட்டு இந்த ஜெம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. பட் அவங்க அப்படி உருவாக்கும் போது நிறைய யூனிவர்ஸும் பேரலாக உருவாகியிருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் மைக்ரோவர்ஸ், குவாண்டம் ரம் நிறைய பேர் தேடிட்டுருக்கோம், அதே மாதிரி அல்ட்ராவர்ஸ். ஸோ மைக்ரோவர்ஸ்னால் ரொம்பவே சின்னது, மல்டிவர்ஸ்னால் நம்ம எல்லா உலகத்தையும் கலந்தது மல்டிவர்ஸ், பட் அல்ட்ராவர்ஸ் வந்து இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் தாண்டி. ஸோ மைக்ரோவர்ஸையும் உங்களால் பார்க்க முடியாது, அல்ட்ராவர்ஸையும் உங்களால் பார்க்க முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சாண்ட்விச் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஈகோ ஜம் அல்ட்ராவர்ஸில் தான் லைக் மிதந்துட்டுருக்கேன். பட் ஒரு கட்டத்தில் நான் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் ஒருத்தரான சர்சி வந்து இந்த லைக் ஈகோஜம் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அவங்களாம் எடுக்கலாம், இந்த ஈகோஜம் அவங்கள தேடி வரும். அதாவது இந்த ஈகோஜம் இருந்துச்சுன்னா அவங்க எல்லோரும் வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் பிரெயின் வாஷ் ஆகி இதை தானே எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு தள்ளப்படுவாங்களாம். அதுதான் இந்த ஈகோஜம், அவங்களோட ஈகோவை தூண்டிவிட்டு எல்லாமே தனக்கு தான் சொந்தம் அந்த மாதிரி ஒன்று வேலையை செய்ய வைக்கும் இந்த ப்ரெசன்ஸ். ஸோ அப்படி எடுத்துட்டு அப்புறம் அவென்ஜர்ஸ் வர்சஸ் அல்ட்ராவர்ஸ் அந்த காமிக் புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம லோக்கி கிட்ட வந்து எல்லா இன்ஃபினிட் ஸ்டோனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஈகோ ஜம் எல்லாரையும் தூண்டி விடுமாம் தன்னை எடுக்க சொல்லி. ஸோ எடுத்துகிட்ட அப்புறம் அவங்க வந்துட்டு எல்லா ஜெமையும் தேடி போக வைக்குமா. ஸோ அந்த மாதிரி நம்ம சர்சியும் அந்த ஜெமையும் எடுத்துக்கிட்டு தேடி போவாங்க. இந்த மாதிரி லோக்கி கிட்ட இருக்க ஜெம்லாம் எடுக்கிறதுங்க. ஸோ அப்படி தேடி போய் அவங்க எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஈகோ ஜம் எல்லா ஜெமுக்கும் ஒரு கேட்டலிஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் பாண்ட் பண்ணி லைக் ஒரு நெமிசிஸே வந்து திருப்பி உருவாக்க வச்சுச்சு. அதாவது வந்துட்டு புதுசாக நெமிசிஸே பிறக்க வச்சதும். ஸோ அதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஈகோ ஜெமுக்கான ஸ்பெஷல் பவர் எதுவுமே இல்லை, அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களோட ஈகோ துணி விட்டு தனக்கு தான் சொந்தம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணும். அது கிரியேட் பண்ண அப்புறம் அந்த ஈகோ ஜெமை யூஸ் பண்ணி மற்ற எல்லா ஜெமையும் தேட வைக்கும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நெமிசிஸை திருப்பி பிறக்க வைக்கும். ஸோ இதுதான் அதோட பவர். ஸோ இதுக்கான ஸ்பெஷல் பவர் இந்த மாதிரி எதுவுமே நம்ம டைமை கண்ட்ரோல் பண்ணது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஸோ அதனாலே மேபி இதை வந்துட்டு லைக் மார்வல் யூனிவர்ஸில் மென்ஷன் அவ்வளோவா பெருசாக மென்ஷன் பண்ணப்படலாம். பட் நிறைய பேர் கேட்குற கேள்வி அவெஞ்சர்ஸ் ஃபோரில் இது வருமானதான். ஸோ மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பட் டவுட்டு தான். பிகாஸ் இவங்க எல்லோரும் வந்துட்டு லைக் பாஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. மேபி இந்த ஈகோ ஜம்மை யூஸ் பண்ணி அவங்க ஒவ்வொரு ஜம்மன் தேடி கண்டுபிடிக்கலாம், இல்லைனா வந்துட்டு அவங்கள தானாகவே தேடி தான் கண்டுபிடிக்கலாம். நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் நீங்கள் கேட்டிங்க நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் மறக்க மைக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அத்தனை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேப் ஃபன் கைஸ் மார்ட்டா.